தமிழிலே வந்து கொலோகியல் தமிழிலே அசத்தல் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வார்த்தை வந்து தேவனுடைய ரட்சிப்பு அதுதான், அசந்து போகும்படியா இருக்கும். அதனாலதான் வந்து கிடியோன் அவருடைய பேரை கேட்கிறான். அவர் சொல்றாரு, ஓ அதுவா, அது அதிசயம் என்று சொல்லுகிறேன். அதிசயமானவர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே அவருடைய வழிமுறைகளை எல்லாம் வந்து அதிசயமா இருக்கிறது. நம்முடைய நிந்தைகளை எல்லாம் அவர் கேட்டு இருக்கிறார். நம்முடைய வேதனைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக நாம் அவருடைய பிரியம் நம்மிடத்தில் காணப்படும்படியாய் உத்தமமாய் இருப்போம். சுவிசேஷம் தேவ ஊழியம், நம் மேல் விழுந்த கடனாய் இருக்கிறது. ரட்சிப்பு செய்கிறார் என்பதுதான் என்பது முக்கியம்தான். ஆனால் அந்த மனிதர்கள் சும்மா இருந்து விட்டார், ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்த தேவனை யாராலும் தடுக்க முடியாது. அவர் என்ன செய்வார், வேற யாரையாவது எழுப்பி அந்த ரட்சிப்பை வந்து அவர் பூரணப்படுத்துவார். ஆனா அப்போ அப்படி நடக்கும்போது அவருடைய கோபம், நான் இந்த ஒரு பெரிய ஊழியத்திலே பங்கு பெற மாட்டேன் என்று பயந்து ஒதுங்கி இருக்கிற எஸ்தர் மேல் வரலாம். நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிக்கப்படுவீர், நீ மட்டும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காது. பாருங்க, சுவிசேஷம் தேவ ஊழியம், நம் மேல் விழுந்த கடனாய் இருக்கிறது. தூக்குமரம் உருவாக்கி கொண்டிருக்கும் அதே நேரத்திலே தேவன் அவனை ராஜ கொலுவிலே கொண்டு வந்து குதிரையிலே ஏற்றி எந்த ஆமான் வந்து அவனை கொலை செய்வதற்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கானோ அதே ஆமானுடைய கரத்திலே அந்த ராஜ மேன்மையை அறிவிக்கும்படியான பணியையும் ராஜா கொடுக்கிறான். அந்த மாதிரி தேவன் மாற்றுகிறார். அது வேதத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கும். ராஜாக்களுடைய இதயங்களை அவர் நீர்க்கால்களை மாதிரி மாற்ற, தன்னுடைய பிள்ளைகளுக்கு மேன்மையை கொடுக்கும்படியாய் அவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார் என்று. சுவிசேஷம் தேவ ஊழியம், நம் மேல் விழுந்த கடனாய் இருக்கிறது. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். உடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய வசனத்தினால எங்களோடு பேசும் இடைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்லதாம். நாம் எத்தருடைய புத்தகத்திலே திருமறையின் திவ்ய காட்சிகளை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் இந்த தியானத்தின் தொடர்ச்சியாக எஸ்தரின் புத்தகம் 6:1-14 வசனங்கள் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமான்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாச காவலாளரின் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய திக்கானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாசுவேரின் மேல் கைப்போட பார்த்த செய்தியை மொர்தெக்காய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெக்காய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெக்காயை தூக்கு போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுட்டத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முட்டத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முட்டத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்துக் கொள்கிற ராஜவஸ்திரமும் ராஜா எரிகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அவன் வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெக்காய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய்
மொர்தேக்காயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தேக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடி கொண்டு தன் வீட்டிற்கு தீவிரித்து போனான். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தேக்காய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூதகுலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள். ஏற்கனவே தியானித்துக் கொண்டிருக்கிற மாதிரி தேவன் தன்னுடைய ரட்சிப்பை தன்னுடைய ஜனங்களுக்கு முழுமையாக செலுத்துவதற்கு முன்பாக அவர்களுக்கு எதிர்ப்புகளை அனுமதிக்கிறார். எதிர்ப்புகள் வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பயங்கரமான எதிர்ப்பு. இந்த பயங்கரமான எதிர்ப்புகள் மத்தியிலே தேவன் தான் இருக்கிறார் என்பதையும் அவர் மனிதர்களுடைய உணர்வுகளை அவர் மதிக்கிறார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எஸ்தர் வந்து எப்படியாவது இந்த பயங்கரமான பிரச்சனையிலிருந்து தன்னையும் தன்னோடு இருக்கிற இனபன ஜந்துக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவள் தன்னுடைய ராஜ பதவியை உபயோகப்படுத்தி அவள் தன்னால் இயன்றதை செய்தார். அதனுடைய ஸ்ட்ராட்டஜி தான் ஆமானை வந்து விருந்து கழைப்பித்தாள் என்று நம்ம பார்த்தோம். ஆமான் விருந்துக்கு வந்து விட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து எஸ்தர் அந்த விருந்துக்கு பிறகு ராஜாவினிடத்திலே ஆமானை பற்றி ஏதோ சொல்ல போறான். சொன்ன பிறகு அவள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். தான் சொன்னதை ராஜா கேட்டு தன்னுடைய ஜனங்களை இந்த பயங்கர ஆபத்திலிருந்து விடுதலை செய்வார் என்று சொல்லி அவளுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா இந்த ஐடியாலாம் நீங்க பாத்தீங்கன்னா கவுண்டர் இன்டியூட்டிவா இருக்கிறத நீங்க பாருங்க. என்ன அதாவது ராஜாவை வந்து விருந்துக்கு அழைத்து ராஜாவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அவள் வந்து ஆமானை பற்றி சொல்லி அவன் வந்து இந்த மாதிரி கெடுதல் தன்னுடைய ஜனங்களுக்கு செய்கிறான் என்று சொல்லி ராஜாவினிடத்திலே கருணைக்கு விண்ணப்பிக்கிறது ஒரு வழி. எந்த ஆமான் எல்லாவித வேதனைகளுக்கும் காரணமோ அதே ஆமானை ராஜாவுக்கு சமமாய் விருந்துக்கு அழைப்பித்து அவன் முன்னாடியே வைத்து அவனை குறித்து இவன் தான் இந்த கேடு கெட்டவன் தான் என்னுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை எப்படி கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டை வைப்பது வந்து எவ்வளவு பயங்கரமான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி பாருங்க. ஆனா அவ அதை செய்யறா. ஏன்னா இந்த மூவ் இந்த அரசியல் முடிவுக்கு முன்பாக அவளுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளில என்ன போட்டிருக்கிறது என்ன சொல்றான்னா, நான் செத்தாலும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவளுக்கு வரும். அதாவது கொஞ்சம் தவறாய் நடந்து விட்டால் அந்த ராஜ பதவி அவளை விட்டு போய்விடும், அந்த ராணி பதவி அவளை விட்டு போய்விடும், அவளுடைய அதிகாரங்கள் எல்லாம் அவளை விட்டு பறிக்கப்பட்டு விடும், அவளோடு இருக்கும் ஜனங்களுக்கு அவ வந்து ஒரு சாதாரண பெண்ணா மாறிடுவா, அது மட்டும் இல்ல தண்டனைக்கு அவள் அனுப்பப்படுவாள். எஸ்தர் ராணி மீது ராஜாவுக்கு கோபம் வரும்படியா நடந்து, அதாவது ஒரு கயிறில் நடப்பது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் மூவ். அந்த எனிமி ஒரு பயங்கரமானவன், அவனையே வந்து விருந்துக்கு கூப்பிட்டு அவன் முன்னாடியே வந்து அவனை எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது கோலியாத் எதிர்க்க நின்றது மாதிரி, பின்னாடி மறைந்து கொண்டு அம்பெய்து கொள்வது வேறு. முன்னாடி வேதத்துல போட்டிருக்கு அவன் தாவீது கோலியாத்தை நோக்கி அந்த கவன் கல்லை சுழட்டி ஓடினான் என்று போட்டிருக்கு. அதே மாதிரி
ஆமான், எந்த ஆமானாலே இவ்வளவு தீமை வந்திருக்கிறதோ அதே ஆமானுக்கு முன்பாக எதிராக இவள் தைரியமாக நடந்து கொண்டிருக்கிறார். உயிரை பணயம் வைத்து தாவீதுடைய வாழ்க்கையில கூட யோனத்தான் அப்படி சொல்றான், அவன் தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு போனான். அதே மாதிரி எஸ்தரும் தன்னுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு அவச்சேர். ஆனா இங்க ஒரு டிராமேட்டிக், அதாவது ஒரு எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் வருகிறது. அந்த திருப்பம் ஏன் வந்தது, அந்த திருப்பத்தின் விளைவு என்ன, அதனால் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த திருப்பம் என்னன்னா, இது நடந்து கொண்டிருக்கிறது, எஸ்தரை முன்னெடுத்து இது நடந்து கொண்டிருக்கிறது, பயந்தவளாய் இருக்கிறார். அதனாலதான் வந்து மோர்தேக்காய் என்னவெல்லாம் நடந்தது என்று அவளுக்கு சொல்லி அனுப்பியும் அதை கேட்டும் அவ என்ன சொல்றா, எனக்கு நான் வந்து என்னால நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்ற, நிராதரவாயிருக்கிறேன், என்னிடத்துல அதிகாரம் இல்லை, அதிகாரம் இருப்பது மாதிரி இருக்கிறதா, நான் அதிகாரம் இல்லை. அப்படி இருக்கும்போது மோர்தேக்காய் இந்த வார்த்தைகளை கவனிங்க, அது ரொம்ப நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கு அது முக்கியமான வார்த்தைகள். அவன் என்ன சொல்லுகிறான், இந்த நேரத்துல யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும், நீ செய்யாட்டா வேறு வழியாய் வரும், நீ மௌனமாயிருந்தால் வேறு வழியாய் வரும். என்ன சொல்றான்னா, மனிதர்களை வைத்து தேவன் ரட்சிப்பு செய்கிறார் என்பதுதான் என்பது முக்கியம்தான். ஆனால் அந்த மனிதர்கள் சும்மா இருந்து விட்டால் ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்த தேவனை யாராலும் தடுக்க முடியாது. அவர் என்ன செய்வார், வேற யாரையாவது எழுப்பி அந்த ரட்சிப்பை வந்து அவர் பூரணப்படுத்துவார். ஆனா அப்போ அப்படி நடக்கும்போது அவருடைய கோபம், நான் இந்த ஒரு பெரிய ஊழியத்திலே பங்கு பெற மாட்டேன் என்று பயந்து ஒதுங்கி இருக்கிற எஸ்தர் மேல் வரலாம், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிக்கப்படுவே, நீ மட்டும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காது. பாருங்க, சுவிசேஷம் தேவ ஊழியம் நம் மேல் விழுந்த கடனாய் இருக்கிறது. எஸ்தருக்கு நன்றாக தெரியும் ஆமானுடைய கட்டளைப்படி யூத ஜனம் அழிக்கப்பட போகிறது என்று. அழிக்கப்பட நேரத்துல ஏதாவது தன்னால் முடிந்ததை அவள் செய்ய வேண்டும், அப்படி செய்யாவிட்டால் அவள் வந்து, அதாவது வேதத்துல ஆண்டவராக இயேசுக்கு சொல்றார், என்னிடத்தில் சேர்க்காதவன் எவனும் சிதறடிக்கிறான் என்று சொல்றார். அப்போ சிதறடிக்கபவர்களாய் நாம் காணப்படுவோம், சேர்க்க தவறும் போது சிதறடிக்கப்பவர்களாய் நாம் காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே சிதறுகிறதர்கள் காணப்படாதபடிக்கு தேவன் நம்மை காத்துக் கொள்ளட்டும். சிதறல்கள் இருக்கக்கூடாது. எஸ்தர் வந்து அவளால என்றதை சேர, ஆனால் மோர்தேக்காய், எஸ்தரா மோர்தேக்காயா என்று பார்க்கும்போது மோர்தேக்காய் வந்து தேவனை அதிகமாய் நேசிப்பவனாய் காணப்படுகிறான், தேவ ஜனங்களை அதிகமாய் நேசிப்பவனாய் காணப்படுகிறான். அது ஆண்டவருடைய பார்வைக்கு நல்லதாய் கண்டது, அவர் சந்தோஷமா இருக்கிறார். அதனால அவனுக்கு இந்த இந்த வார் நடந்து கொண்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறார், அவனுக்கு ஒரு மேன்மை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால ராஜாவுக்கு தூக்கம் வராமல், அந்த ராஜா தூக்கம் இல்லாமல் இருக்கும் போது அவனுக்கு வந்து மோர்தேக்காய் செய்த நன்மை அவன் இடத்துல சொல்லப்படுகிறது. அந்த நன்மை செய்யப்படும் போது பாருங்க, ஒரு பக்கம் மோர்தேக்காய்க்கு தூக்குமரம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது, தூக்குமரம் உருவாக்கி கொண்டிருக்கும் அதே நேரத்துல தேவன் அவனை ராஜ கொலுவிலே கொண்டு வந்து குதிநிலை ஏற்றி எந்த ஆமான் வந்து அவனை கொலை செய்வதற்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கானோ அதே ஆமானுடைய கரத்திலே அந்த ராஜ மேன்மையை அறிவிக்கும்படியான பணியையும் ராஜா கொடுக்கிறான். அந்த மாதிரி தேவன் மாற்றுகிறார். அது வேதத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கும், ராஜாக்களுடைய இதயங்களை அவர் நீர்க்கால்களை மாதிரி மாற்ற, தன்னுடைய பிள்ளைகளுக்கு மேன்மையை கொடுக்கும்படியாய் அவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார் என்று பார்க்கும். மோர்தேக்காயினுடைய வாழ்க்கையில மாற்றி போடுகிறார். அதனால பாருங்க, போன வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஆமானும் ஆமானுடைய நண்பர்களும் ஆமானுடைய குடும்பமும் எப்படி செஞ்சுட்டு அவங்க வந்து ஒரு விஷத்தை கக்கினார்கள்,
டாக்ஸிக்கா பேசினாங்க. அவங்க வந்து ஆமானே வந்து கெட்டவனா இருக்கிறான், அவனை சுற்றி இருக்கும் மனிதர்கள் இன்னும் அவனுடைய கெட்ட தன்மையை அதிகப்படுத்துகிறார்கள். ஏன்னா அவனிடத்துல பணம் இருக்கிறது, அவனிடத்துல வல்லமை இருக்கிறது, அதை பார்த்து அவன் செய்வது தவறு என்று சொல்லி எதிர்த்து நிற்காமல் அவனோடு அவனுக்கு விருப்பமா வந்து பேசுறாங்க. அதே ஜனங்கள் மோர்தேக்காய்க்கு உயர்வு கிடைத்தது என்று தெரிந்தவன் அவன் மனைவி உட்பட எப்படி பேசுறாங்க பாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கடவுளுடைய ரட்சிப்பை நாம சென்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு விரோதமா இருக்கிறவங்க சென்ஸ் பண்ணிடுறாங்க. அதான் அர்த்தம், நமக்கு தெரியல தேவன் நமக்காக போராட ஆரம்பித்து விட்டார் என்று, ஆனால் அவர்களுக்கு தெரியுது. அதனாலதான் அவங்க சொல்றாங்க அப்படி, நீ கீழே தாழ போக போகிறீர். ஏன்னா ஏதோ ஒன்று நடக்கிறது, நமக்கு தெரியாத ஒரு சக்தி எல்லாவற்றையும் வந்து மாற்றி போடுகிறது, எல்லாவற்றையும் இவர்களுக்காக போராடி மாற்றி போடுகிறது, அந்த சக்தியினுக்கு முன்பாய் நீ தாழ்ந்து போக போகிறாய் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. நம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்போம் என்றால், நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமாய் இருக்கும் என்றால், அவருடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியெல்லாம் நடக்கும். அவர் வந்து அவருடைய ரட்சிப்பு பூரணமாய் விளங்கும், ரொம்ப அற்புதமாய் அப்படி புல்லரிக்கும். ஆண்டவர் வந்து அவருடைய ரட்சிப்பை வந்து எப்படியெல்லாம் நமக்கு செய்கிறார் என்று, யார் நமக்கு விரோதமாய் இருக்கிறார்களோ அதே மனிதர்களை வைத்து நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் செய்வார். அப்படி எல்லாரும் பார்க்கும்படியாய் செய்வார். தேவன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கும் போது அவர் வித்தியாசமாய் கொடுக்கிறார். நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு, அவர் நம் மீது எவ்வளவு அன்பாய் இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படிக்கு, வித்தியாசமான முறையிலே நமக்காக யுத்தம் செய்து நமக்காக வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கிறார். அது நமக்கு வந்து நோயிலிருந்து விடுதலையாய் இருக்கட்டும், இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கும் பதவி இல்ல மற்ற பிரச்சனைகளிலே இருக்கும் பிரச்சனையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் வித்தியாசமான முறையிலே நம்முடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ரட்சிப்பை விளங்க பண்ணுகிறார். நம்மளுக்கு வந்து இதை கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள், கேட்க போகிறவர்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்று எனக்கு தெரியாது. எந்த பிரச்சனை வந்தாலும் மோர்தேக்காயினுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது பாருங்க. யாரு அவனுக்கு அவனை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக தூக்கு மரத்தை செய்த அதே கையினாலே தண்டம் பிடிக்க வைத்து தெருவில் எல்லாரும் பார்க்கும்படியாய், பிரபுக்கள் பார்க்கும்படியாய், அவனுடைய குடும்பம் பார்க்கும்படியாய் மோர்தேக்காயினுடைய புகழை அவன் கூறிய வண்ணம், தண்டோரா போட்டு கூறிய வண்ணம் அந்த தெருவை தலைநகரை வலம் வரும்படியாய் தேவன் செய்கிறார். இவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார், எவ்வளவு நல்லவர். நம்முடைய அவமானங்கள், நிந்தைகள், பயமுறுத்தல்கள் எல்லாவற்றையும் அவர் அறிவார், எல்லாவற்றையும் எடுத்துப்பார். இது மோர்தேக்காய்க்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமாய் தெரியும். அதனாலதான் அவன் தைரியமா சொல்றான், இந்த மாதிரி நேரத்துல நீ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உனக்கு எத்தருக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ இல்லைன்னு பண்ணிட்டினா தேவன் வேற வழியில ஏதாவது ஒண்ணுல வைத்து எனக்கு எங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார், ஆனால் உங்கது என்ன அவர் யோசித்துப்பார் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதிகம் கொடுப்பவர்களிடத்துல அதிகம் எதிர்பார்க்கப்படும், அதிக பிரச்சனைகள் இருக்கும் இடத்துல அதிகமான மகிமை விளங்கப்படும். இவன் எதுக்காக இப்படி எல்லாம் இருக்கான்னு ஆண்டவர் இடத்துல கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, இவன் செய்த பாவம் அல்ல, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை இவன் இடத்தில் விளங்கும்படியா இதெல்லாம் இவனுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி அவனை வந்து அவனை ரட்சித்து மேன்மைப்படுத்துகிறார். தமிழிலே வந்து கொலோகியல் தமிழிலே அசத்தல் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வார்த்தை வந்து தேவனுடைய ரட்சிப்பு அதுதான், அசந்து போகும்படியா இருக்கும். அதனாலதான் வந்து கிடியோன் அவருடைய பேரை கேட்கிறான். அவர் சொல்றார், ஓ அதுவா, அது அதிசயம் என்று சொல்லுகிறார். அதிசயமானவர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே அவருடைய வழிமுறைகளை எல்லாம் வந்து அதிசயமா இருக்கிறது. நம்முடைய நிந்தைகளை எல்லாம் அவர் கேட்டு இருக்கிறார், நம்முடைய வேதனைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக
நாம் அவருடைய பிரியம் நம்மிடத்தில் காணப்படும்படியாய் உத்தமமாய் இருப்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு பேசினதற்காக நன்றி. இன்னும் தொடர்ந்து பேசும் எங்களுடைய இதயம் உம்மை நம்பி இருக்கும்படியாய், உத்தமத்திலே உறுதியாய் இருக்கும்படியாய் செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்லதாமே. ஆமென், ஆமென்.